ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் லெவனில் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் நேமை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டால் ஆகிறப்ப டிஃபால்ட்டாக வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட நேமை எடுத்துக்கும். ஸோ அதில் உங்களோட பேரோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேரோ வந்து எப்படி இல்லையா சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களோட கம்ப்யூட்டரில் ரைட் கிளிக் பண்ணி ஷோ மோர் ஆப்ஷன் போங்க. ஸோ பர்சனலைஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கம்ப்யூட்டர் நேம் வந்து டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் கீழே ரீநேம் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்த உடனே கரண்ட் பிசி நேம் இருக்குது. ஸோ ரீநேம் என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் வந்து இங்கே கொடுங்க. ஸோ என்னோடய நேம் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே உங்களோட ரீநேம் வந்து ஆகிறதுக்கு ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டரோட நேம் வந்து மாறிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.